கேரள மாநிலம் திருச்சூர் ரயில் நிலையத்துல 11 மாத கை குழந்தை உயிரிழந்திருந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில இது சம்பந்தமா குழந்தையுடைய தாயையும் அவருடைய ஆண் நண்பரையும் போலீசார் கைது செஞ்சிருக்கக்கூடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கைது செய்யப்பட்ட பெண் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். ஒரு வயசு ஆயிட்டு இல்ல, அடுத்து 12 தேதிக்கு வந்த ஒரு வயசான எங்களை காணா இல்ல, 3 மாசம் ஆயிட்டு தெரியல. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீபிரியா, இவங்களுடைய ஆண் நண்பரான ஜெயசூரியன் அப்படின்றவரோட சேர்ந்து இவங்க மலப்புரத்துல வாழ்ந்துட்டு வந்ததா கூறப்படுது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய 11 மாத கை குழந்தையோட மலப்புரம் திரூர் பகுதிக்கு இவங்க போனதாகவும், இதை தொடர்ந்துதான் இவங்களை தேடி உறவினர் விஜயா அப்படின்றவங்க போனப்போ இவங்க கிட்ட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து விஜயா அப்படின்றவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்கிடையில இவங்களுடைய கை குழந்தை திருச்சூர் ரயில் நிலையத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஒரு வயசு ஆயிட்டு இல்ல, அடுத்து 12 தேதிக்கு வந்த ஒரு வயசான எங்களை காணா இல்ல, 3 மாசம் ஆயிட்டு. இது தொடர்பா ஸ்ரீபிரியா கிட்ட விசாரணை மேற்கொண்டப்போ இவங்களுடைய ஆண் நண்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெயசூரியன் மற்றும் அவருடைய தந்தை சேர்ந்துதா கொலை செஞ்சதா இவங்க தெரிவிச்சிருக்காங்களாம். குழந்தைய கொலை செஞ்சு திருச்சூர் ரயில் நிலையத்தில் இவங்க போட்டுட்டு போனதாகவும் ஸ்ரீபிரியா வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த சூழலதா ஸ்ரீபிரியா மற்றும் அவங்களுடைய ஆண் நண்பரான ஜெயசூரியன் அப்படின்றவரையும் போலீசார் கைது செஞ்சு இப்போ தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இப்படி கை குழந்தை ஒண்ணு கொலை செய்யப்பட்டதா சொல்லி அந்த குழந்தையுடைய தாயும் அவங்களுடைய ஆண் நண்பரும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.